இன்னைக்கு ரசம் பீட்ரூட் வடை லஞ்சுக்கு. பீட்ரூட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கேன். வடை மாதிரி தட்டாமல் கோப்தா மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஸ்டீமில் வேக வச்சுட்டு எடுத்து புளிக்குழம்புல போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரசம் வச்சு இந்த வடை தான், வடை கோப்தா எது வேணாலும் சொல்லிக்கலாம். அது மாதிரி இன்றைக்கி நான் ரசம் வச்சு இதுதான் பண்ண போகிறேன். பார்க்கலாம். வடை போட்டுக்கிட்டு எடுத்துடலாம். போட்ட உடனேயே பிரட்டி விட வேணாம், கொஞ்சம் நாளை கழித்து பிரட்டி விட்டுக்கலாம். ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், ரசம், பீட்ரூட், உருண்டை, அது ரவுண்டாகவும் தட்டி போட்டு ரவுண்டாகவும் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை மாதிரியும் தட்டி, சின்ன சின்ன வடை மாதிரியும் தட்டி போட்டிருக்கேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு, இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன், பூண்டு அப்படியே முழுசாக தான் போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-15, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் இப்போ அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டேன். பூண்டு சின்னதாக இருந்ததுனால முழுசு முழுசாக போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு முருங்கைக்காயை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, இப்போ முருங்கைக்காவை அதில் போட்டுக்கலாம். முருங்கைக்காவை போட்டேன். இப்போ வந்து முருங்கைக்காவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது கொதிச்சோன்னே இது கூட மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம். இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இன்னைக்கு தர்ஸ்டேங்கிறதுனால நான் வந்து கரம் மசாலா சேர்க்கலை, சோம்புத்தூளும் அதனால் சேர்க்கலை. முருங்கைக்காவும் போட்டு மசாலாவையும் போட்டேன். ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். இது வந்து பட்டைக்கிராம் போட்டு காளிக்க வேண்டியதில்லை இந்த மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்து, மருத்து எதுவுமே வேண்டாம். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் வந்தோன்னா பார்க்கலாம். கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் மசால் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா லஞ்சை சாப்பிட வேண்டியதுதான். 2 விசில் விட்டுருந்தேன், அது வேகாத மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை 3 விசிலாக விட்டு எடுத்துக்கிட்டேன். 3 விசில் விட்டுருக்கேன். வேறு கடாய்க்கு மாற்றிட்டேன். இது நல்லா சுண்டுனோன்னே பரட்டில் மாதிரி வந்தோன்னே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆனோன்னா பார்க்கலாம். இப்படியே வச்சுக்கிட்டா கிரேவி மாதிரி வச்சுட்டா சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டு, ரசம், பீட்ரூட் வடை அது மாதிரி பண்ணதுனால இதை மசாலா மாதிரி பண்ணி தொட்டுக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறேன். ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சோம்னா அந்த வேப்பரைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி சுண்ட வைக்கிற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி வந்து ஓப்பன்லேயே வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். அது ரெடி ஆனோன்னா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.